கும்பராசி காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12 ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அந்த 12 ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு 4, 6, 8 ஆகிய இடங்கள் அவருடைய பார்வையை விழச் செய்கிறார். ஆகவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது நல்லதும் அல்லது கெட்டதும் அல்லது என இரண்டும் கலந்த பலனை கிடைக்கப் போகிறது. அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். வரும் சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலனை தரப்போகிறது. ஆடம்பரம் மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் மன அலைப்பாய வாய்ப்புண்டு. எனவே அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் தெளிவில்லாமல் பேசினா தேவையற்ற வம்பு வழுக்கில் மாட்டிக்கொள்ள நேரலாம். எனவே தெளிவாக பேசிட்டு வந்துருங்க எந்த விஷயத்தா இருந்தாலும். பொருளாதாரம் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் வரவுக்கேற்ற செலவுகள் அதிகமாகவே இருக்கும். எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். வீண் விரைய செலவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு 100% முன்னேற்றம் நிச்சயம். உத்தியோகம் மற்றும் தொழில். குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் சூடு பிடிக்க தொடங்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் நிச்சயம் இருக்கப் போகிறது. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் அல்லது தொழில் உருவாக்கம் செய்யலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தொழிலில் அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறீங்க. அது முன்னேற்ற அடியாகவே இருக்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைப்பதில் காலதாமதம் இருக்கலாம். ஆனால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான் இருக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். அனைவரும் பாராட்டுவன நடந்து கொள்வீர்கள். பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருகிற குரு பயிற்சிக்கு பிறகு சிறப்பாகவே அமையப்போகுது. எதற்கு செலவு செய்தால் நல்லது என்பதனை திட்டமிட்டு செலவு செய்தால் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருப்பீர்கள். வீண் விரைய சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் முன்னேற்றம் நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். குடும்ப வாழ்க்கை. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை அடிக்கடி மோதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுடைய கருத்து மற்றவர்களின் கருத்தும் பெரும்பாலும் ஒத்துப்போகாத காரணத்தினால் சண்டை சச்சரவு ஏற்படலாம். இதில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் சுலபமாக சமாளித்து விடலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென முடிவெடுக்காமல் ஆழமாக யோசித்து பின்னர் முடிவெடுப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் புரிதல் அதிகரித்து கொள்ள வாய்ப்புகள் உண்டாக போகிறது இந்த காலகட்டத்தில். அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மன நிம்மதி 100% கிடைக்கும். ஆரோக்கியம். சுவாச பிரச்சனை, அஜீரண கோளாறு, மன அழுத்தம் போன்றவை அதிகரிக்க வாய்ப்புண்டு. உணவு கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் கட்டினால் பின்னர் நீங்கள் தான் அல்லல் பட நேரிடும் என்பதனை உணர்ந்து ஆரோக்கிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் தேவையான போது அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும். பரிகாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகுதுங்க. ஆலயத்திற்கு மஞ்சள் நிற கொண்டகடலை தானம் செய்து வர யோகங்கள் பெறலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி.